கருத்து கருத்து கணிப்பு என்ற பெயரில் ஒரு கருத்து திணிப்பை ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஊடகங்களில் என்டிஏ ஒரு 370 தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறினார்கள். அதற்கு எங்கள் தலைவர் உட்பட அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் இது கருத்து கணிப்பு அல்ல, இது மோடியின் கருத்து, இதை ஊடகங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கடந்த 10 ஆண்டுகளாக ஊடகங்கள் எப்பொழுதுமே எதிர்க்கட்சிகள் அல்ல மக்களுக்கு எதிரான கருத்துக்களையே சொல்லி வந்து கொண்டிருந்தார்கள். அந்த விதத்தில் அந்த கருத்து கணிப்பையெல்லாம் பொய்யாக்கி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு 6-7 இடங்களில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என்றெல்லாம் கருத்து கணிப்பு சொன்னார்கள். ஆனால் இன்று 39 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் மாபெரும் வெற்றியை பெற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடந்த இந்த கூட்டணியில் அனைவரும் ஒரு மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றிருக்கிறோம். விரைவில் அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். அதே போன்று இந்திய அளவில் 370 இடங்கள் என்று கூறிக்கொண்டிருந்த நிலைமையில் 300 கூட தாண்ட முடியாமல் என்டிஏ கூட்டணி இருக்கிறது. அதில் பாஜக 240 தொகுதிகளில் மட்டுமே முன்னணியில் இருக்கிறது. அதுவும் இன்னும் குறைந்து 220 தொகுதிகளுக்கு கீழாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்த இந்தியா கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு வித்திட்டவர் என்ற முறையில் அவருடைய பிறந்தநாள் மார்ச் 1ஆம் தேதி 2023 இந்தியா கூட்டணி அமைய வேண்டும் என்று அவர் கூறியதன் பலன் இன்று எதிர்க்கட்சிகள் அனைத்தும் பெற்றிருக்கின்றன. விரைவில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர் கூறும் கருத்துக்களை ஏற்று எதிர்க்கட்சிகள் அனைவரும் செயல்படுவார்கள் என்று நம்பிக்கையுடன் இருக்கிறோம். இது ஏற்கனவே நான் வந்து பலமுறை இதெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் குறிப்பாக வடசென்னையில் இருக்கும் மக்கள் எந்த அளவிற்கு இந்த மழை நேரத்திலும் இந்த ஒரு கேஸ் லீக் அப்படின்னு இருந்தது, அதே போல் ஒரு சிபிசிஎல் லீக் இருந்தது, அதற்கெல்லாம் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அனைவருமே, கவுன்சிலர்கள் அனைவருமே களத்தில் இறங்கி மக்களுக்காக நாங்கள் செய்த பலன், அவர்கள் மக்கள் எங்கள் மீது பெரும் அதிருப்தியில் இருந்தார்கள் ஒரு 2-3 நாட்கள். ஆனால் நாங்கள் செய்த பணியை அவர்கள் ஆதரிப்பதாகத்தான் இந்த மாபெரும் வெற்றியை கொடுத்ததற்காக அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா பாஜக வளரல, பாஜக பாஜக வளர்றாங்க வளர்றதுன்றது இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து யார் யாரெல்லாம் பாஜக கூட்டணியில் இருந்தாங்களோ அந்தந்த தனிநபருக்கான செல்வாக்கில் தான் அவர்கள் வாக்குகளை பெறுகிறார்களே தவிர பாஜகவுக்கு வளர்ச்சி என்று இதை நான் பார்க்க விரும்பவில்லை. இது வந்து அவர்கள் ஏதோ ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாஜக வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தா பாஜக தனியாக நின்று இந்த மாதிரி இடங்களில் வந்திருந்தாங்கன்னா அது சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சி இதை போன்ற கட்சிகளை எல்லாம் சேர்த்து கொண்டு அவர்கள் நாங்கள் 2வது இடத்திற்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக ஒப்புக்கொள்வதற்கு இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.